முஸ்லீம் கிறிஸ்டியன் எல்லா சாமியும் கழுத்துல மாட்டிட்டு இருக்க. எல்லா சாமியும் கும்பிட்டு வைப்போம். ஆபத்துனா ஏதாவது ஒண்ணு வந்து காப்பாத்தும்ல, மினிமம் கேரண்டில தத்துவம். 17 வயசுல என்ன உசுரோட விட்டுருக்கேன்னு கெஞ்சின பையன் பேசுற பேச்ச பாத்தியாடே. உங்ககிட்ட ஒரு முக்கியமான சமாச்சாரம் பேசணும். திருநாளா வாரம் வாரம் கொடுத்துட்டு இருந்தீ பணம், அது போதும்டே. அதுக்கு பதிலா மொத்தமா எல்லாத்தையும் வித்துட்டு வேற எங்கேயாவது வெளியூர்ல போய் பொழைச்சுக்க. நானே இது அடுத்த வாரம் உங்ககிட்ட சொல்லான்னு இருந்தேன். நானும் எத்தனை வருஷம் தான் வார வாரம் நான் உயிர் வாழ்றத உங்ககிட்ட கப்பம் கட்டிட்டு இருக்க முடியும். அதான் இனிமேல் காசு கொடுக்கறதுன்னு முடிவுக்கு வந்துட்டேன். லேய், நீ என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு நீ முடிவெடுக்க முடியாதுல்ல மயிறு. நாங்கள் சொல்றதை மூடிக்கிட்டு செய்யணும். எனக்கு எது சரின்னு படுதோ அதான் நான் செய்வேன். டே 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 டே, நீ என்னெல்லாம் பண்ணுறன்னு எனக்கு நல்லா தெரியுண்டே. நீ பண்ணுற தப்புக்கு அந்த பயலுவில் சரண்ராவை சொல்கிறது, அவனுவில் கொலை பண்ண வைக்கிறது எல்லாம் எங்களுக்கு தெரியும்ல. இந்த திமிரா பேசாமல் ஒழுங்காக ஓடிடு சொல்லிட்டேன். இல்லைனா எங்கள் கையால் தான் உனக்கு சாக்காலம். சுத்தி பாருல, இது ஏன் இடம்? நான் நினைச்சேன் வையே, ஓ லாரி மட்டும்தான் இங்கேருந்து போ, நீ போக மாட்டேன். உங்களுக்கு காசு கொடுத்து வேலை பார்க்கறதுக்கும் விசுவாசத்துக்கு வேலை பார்க்கறது வித்தியாசம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓஹோ, நான் வேணா ஒரு சாம்பிள் காட்டுட்டுமா? ம், எப்பா முக்கியமான வேலை இருக்கு, இங்கே வாங்க. இவங்க மூணு பேரையும் இங்கேயே அடித்து கொள்றவங்களுக்கு பரிசு பணம் 20 லட்சம் ரூபா. லேய், எங்க வந்து என்னல பேசிட்டு இருக்க? காசுக்காக வண்ண கூட இருக்க நினைச்சா எத்தனை வருஷம் பழக்க தெரியுமாடே? 30 லட்சம் ரூபா. 30 லட்சம் ரூபா? அவர் அண்ணவே. 40 லட்சம் ரூபா. ஏனே என்ன அவனை பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிய? மூணு ஒரு வார்த்தை சொன்னேன், அவனை இங்க குத்தி போட்டு என்ன பேச போற? 60 லட்சம் ரூபா. லேய், போடல அவனை. இருங்கண்ணே இருங்கண்ணே, அண்ணன் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காவ. 80 லட்சம் ரூபா. இப்ப தெரியுதா உங்களுக்கு காசுக்கும் விசுவாசத்துக்குமான வித்தியாசம்? இதெல்லாம் வேணாம், உங்களுக்கு 2 நிமிஷம் டைம் தரேன். முடிஞ்ச என்னை கொன்னுட்டு உங்களை காப்பாத்திக்கலாம். என்னல பாக்க தொடல கால தொடல எல்லாரும் படத்துல போங்க. என்கிட்ட காசு இல்லை, உனக்கு எவ்வளோ வேணுமோ அடிச்சுக்கோ. என்கிட்ட காசு வரும்போது
உங்களை கூப்பிடுறேன். யாரு அண்ணாச்சி? அந்த பவானி பைய ஜெயில தவிச்சிட்டான். இதுக்கால காசை வாரி இறக்க கால நேர்ல வந்து வச்சுக்கிறேன். வெள்ளடக்குள்ள அவனை தேடி கண்டுபிடில. பயப்படாதண்ணே, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். உன்னை ஏதாவது பண்ணுறதா இருந்தால் நீ தூங்கிட்டு இருக்கும்போது உன்னை கழுத்து அறுத்து கொண்டிருப்பேன். ஆனால் காலத்துக்கு என்னால் பயந்து ஓடி ஒளிஞ்சு வாழ முடியாது. நான் இங்கே வந்ததே என்னை வாழ விடுன்னு சொல்கிறதுக்காக தான். புரியலையே? என்னை வாழ விடுன்னு. உன்னை வாழ விடுறதுல எனக்கு என்னடைய லாபம்? இந்த ஒரு வாரம் என்னை விட்டுப்பாருன்னு இந்த வார கடைசியில் நான் சம்பாரிச்சதில் பாதி உனக்கு தரேன். எந்த வாரம் நான் உனக்கு பணம் தரலையோ அந்த இடத்துல அப்படி எனக்கு குத்தி போட்டு. சரிடே, பாப்போம். இந்த வாரம் ஒன்றுடே. பெர்மிட் ஷீட் இல்லாமல் செக் போஸ்ட் தாண்ட எவ்வளோ நீ தருவீங்க? 1000 ரூபாய்க்கு மேலே என்ன விட்டாமல் கதையே நடக்காது. பெர்மிட் ஷீட் நான் தரேன், அந்த 1000 ரூபாய் நீயே வச்சுக்கோ. எனக்கு லாரிக்கு 100 ரூபா வேணும். போலீஸ்காரங்க கரைச்சவனா என்ன? அது ஏன் பொறுப்பு? நானோ பெர்மிச்சிட் கைக்கு வேணும்னா லாரிக்கு 500 ரூபா எனக்கு வரணும். புரிஞ்சதா? இருக்கணும் இல்லையோ, பசங்களுக்கு சரக்கும் தம்மும் நிக்காம ஓடிட்டே இருக்கும். Have you?
வாசிரும். சார் திடீர்னு பார்த்தா அவனுக்கு பஸ்ல இருந்து இறங்கி ஓட்டானுங்க. நல்லவேளை இவன் பைக்ல வந்தான். அது அவன் இல்லடா. நான் சாரி சார், இவன் தான் வந்தான் சார். ஏறுங்க சார். இதுக்கு நடுவில் அவனுக்கு மெட்ரோ ஸ்டேஷன்ல ஓட்டாங்க சார். பொண்ணுங்களெல்லாம் சேஃபா வீட்டுக்கு அனுப்பு சார். சொன்னதை செய்டா. எல்லாரும் பேக்கெட்டுலயே கூட்டு போலாம். Thank you.
ஃபுல்லாக அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போயிட்டுருக்காங்க சார். மழை பெய்ற மாதிரி இருக்குல்ல, ஒரு டீ சாப்பிட்டு பேசுவோமா? சபரி, என் அண்ணன் பேர் மணிகண்டன். எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னா என் அண்ணன் ஒரு பேக்கரி எடுத்துருந்துச்சு, ஆனால் வேற ஏதோ கேஸ் போட்டு எங்களை இங்கே கொண்டு வந்தாங்க. இங்கே எல்லாமே தப்பாக இருக்கு மாஸ்டர். எங்களை அடிக்கிறாங்க, வாயில் ஏதோ பவுடர் தெளிக்கிறாங்க, அதை போட்டதுமே பல்லெல்லாம் நடுங்குது மாஸ்டர். பகல் ராத்திரி எதுவுமே தெரிய மாட்டேது. எல்லாத்தையும் கொஞ்ச நாள் தான் பொறுத்துக்கிட்டோம். இப்போ ரிலீஸ் ஆனதும் வேற கொலை கேஸில் சரண்டராக சொல்கிறாங்க, இல்லைன்னா எங்கள் அம்மாவை கொண்டுடுன்னு சொல்கிறாங்க மாஸ்டர். சார் உட்காந்தா நீங்கள் வருவீங்க, எங்களை காப்பாற்றுவீங்கன்னு சொல்லிச்சு. எங்களை காப்பாற்றுங்க மாஸ்டர். எங்கள் அம்மா பாவம் ஒத்தையில் இருக்கு, தினமும் அழுது அழுது, இப்போ அழுகே வர மாட்டேங்குது மாஸ்டர். ப்ளீஸ்ண்ணா காப்பாற்றுங்க, தயவு செஞ்சு காப்பாற்றுங்க. நீங்க பேசுங்க. அதான் பவானி, நான் அண்ணன் போஸ்டர் ஜெயிக்கணும், அதுக்கு காம்ப்ரமைஸ் பேசதான் உன்னை வர சொன்னேன். இருந்தாலும் உன்னை நம்ப முடியாது. நீ எப்ப வேணா அந்த சின்ன பயிரில் வச்சு என்ன வேணா செய்ய. நான் வீட்டை விட்டு தினம் தினம் வெளியே போவையில் பயந்து பயந்து போய் வரணுமாடே. அதுக்கு தான் அதான் என்னை கூப்பிட்டு வச்சு கொண்டுலான்னு பிளான் பண்ணீங்களா? உன்ன ஒருத்தனை கொல்லலான்னு கூப்பிட்டு அவனை உட்கார வச்சு அவனுக்கு டீ கொடுத்து ஐயா சாமி உன்னை கொல்ல போறேன்னு பெருமிச்சு கேட்ட ஒரே ஆள் நீ தான். அதுக்கு பதிலாக நீ என்கிட்ட நீ எல்லாம் பெரிய மனுஷனு, ஒன்றை கொள்றதுக்கு நாலு கிழமை பார்த்து காத்துக்கிட்டு இருந்த பாரு என்ன சொல்லும். டேய் இருடா, உனக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் டைம் தரேன், என்னை கொன்னுட்டு உன்னையும் ஆளுங்களையும் காப்பாற்றிக்க. எத்தனை பேரால அதில் தவிர ஆ
மாத்தியாண்டே 10 நிமிஷம் தான் டைம். சேர பண்ணாம வெளில வந்துடும். திரும்பல. முரளி வாங்க. அவட்டும் திரும்ப பிறந்து வந்தாலும் என்கிட்ட மாட்டுறாங்க. யோ வாத்தி, அண்ணா பஸ் டிக்கெட் கொடுத்துட்ருக்காரு. வால்வோ பஸ், ஏசி ஸ்லீப்பர், நைட்டு யார்னா காலைல ஊரு போய் சேர்ந்துடலாம். புரியுதா? இல்லை, போக மாட்டேன்னு உரண்ட பிடிச்சிட்டு இருந்தா காலைல ரெண்டு பேரும் தொங்கணும்னு பார்த்தல, அது மாதிரி கட்டி தொங்க விட்டுரும் பார்த்துக்க. என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், லவ் லெட்டர் படிக்க. சபரி மணிகண்ட அந்த சரண்டரா மாட்டேன் சேர்த்து போச்சே ரெண்டு நாதே. நான் சொல்ல போறது ஒன்னும் உனக்கு புதுசு இல்லை.
இருந்தாலும் நான் சொல்றேன், நீ கேளு. I'm waiting. வெயிட் பண்றாங்க, நான் நேர்ல வரேன்டா.